ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினமொரு கேள்வி பல பதில்கள் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் சயின்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஷின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லை நம்ம லைஃப்லையுமே கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான ஒரு விஷயமும் கூட கொஷின் பாருங்கள் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அசர்ஷன் அ ட்ரிங்கிங் எக்ஸ்பெக்டன்ட் மதர் கேன் ஹார்ம் தி எம்ப்ரியோ ரீசன் தி ஆல்கஹால் கேன் பாஸ் டைரக்ட்லி இன் தி பிளட் ஸ்ட்ரீம் ஆஃப் தி ஃபீட்டஸ் கூற்று என்னென்னா குடிக்கிற ஒரு கர்ப்பிணி பெண் தன்னுடைய குழந்தையோட வளர்ச்சிக்கு துன்புறுத்துறாங்க அதுக்கான காரணம் இந்த மதுபானமானது ரத்தத்தின் மூலமாக குழந்தைக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க இந்த கூற்றும் காரணமும் சரியான பார்க்கலாம் ஒரு பெண் கர்ப்பம் இப்போ அவங்க வயிற்றில் புதுசாக ஒரு உயிர் இருக்குது அந்த உயிருக்கு நம்ம காற்றும் உணவும் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து வளர முடியும் அப்போது அம்மா சாப்பிட்றது தான் வந்து அந்த குழந்தைக்கு போகும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு கனெக்டிவ் டிஷ்யூனு ஒன்று இருந்தால் தான் குழந்தைக்கு போக முடியும் ஏன்னா குழந்தை பிறந்த பிறகு நம்ம ஃபீட் பண்ணிடலாம் பட் அது உள்ளே இருக்கும்போது நம்ம எப்படி ஃபீட் பண்ணுறோன்னா அம்மாக்கும் அந்த குழந்தைக்கும் இடையில இருக்கக்கூடிய பிளாசண்டா இந்த பிளாசண்டா வந்து ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ இதை தான் நம்ம தமிழ்ல எப்படி சொல்கிறோன்னா நச்சுக்குடி அப்படி இல்லைன்னா தொப்புள் கொடின்னு சொல்கிறோம் குழந்த பிறந்தோன்னே கட் பண்ணி எடுப்பாங்க இல்லையா அதுதான் இந்த பிளாசன்ட்டா இந்த பிளாசன்டாக்கு நான் இந்த ஃபுட்டை மட்டும்தான் குழந்தைக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அந்த பெண் என்னெல்லாம் சாப்பிட்றாங்களோ அது எல்லாமே அந்த குழந்தைக்கும் போகும் அப்போது அதே தான் ஆல்கஹாலும் அந்த பெண்ணை ஆல்கஹால் சாப்பிடும்போது அந்த ஆல்கஹால் கண்டிப்பாக குழந்தையோட ரத்தத்துலேயும் தான் செய்யும் இப்படி குழந்தையுடைய ரத்தத்தில் கலந்த ஆல்கஹால் சும்மா இருக்காது அந்த குழந்தையோட உடலில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் பிறக்கும் போதே பல குறைபாடுகளை ஏற்படுத்தும் இதை தான் எப்படி சொல்கிறோன்னா ஃபீட்டல் ஆல்கஹால் சின்ட்ரோம் ஃபீட்டல் ஃபீட்டஸ் இதெல்லாம் குழந்தையை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் ஆல்கஹால் சாப்பிட்றதுனால குறைபாடு ஏற்படுது அதுதான் ஃபீட்டல் ஆல்கஹால் சின்ட்ரோம் இதனால் குழந்தைங்கள பார்த்தோன்னா மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும் ஸோ அந்த குழந்தையோட வாழ்நாள் முழுக்குமே கல்வி கற்றல் இல்லை நினைவாற்றல் தொடர்பாக பல பிரச்சனைகள் ஏற்படும் அண்டு இதய பாதிப்புகள் ஏற்படும் அதுக்கப்புறம் கிளெஃப்ட் பேலட் சொல்லுவாங்க அதாவது கிளெஃப்ட் பேலட்னா என்னென்னா இந்த மேல் உதடு வந்து ஒரு மாதிரி பிளவுப்பட்ட மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும் அதான் பிளவு அன்னம் சொல்கிறது அதுதான் கிளெஃப்ட் பேலட் இது தவிர்த்து அனைத்து உறுப்புகளுமே அந்த குழந்தையில் பாதிக்கப்படுது எப்போன்னு பார்த்தா ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது ஆல்கஹால் சாப்பிடும்போது இன்னும் அதிக ஜாக்கிரதையாக எப்போ இருக்கணும்னு பார்த்தோன்னா அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் அதாவது ஆகுறாங்க இல்லையா அந்த ஃபர்ஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் வேணால் குழந்தையுடைய வளர்ச்சி தான் தொடங்கும் முக்கிய உறுப்புகளான மூளை இதயம் நுரையீரல் இதோடைய வளர்ச்சி எல்லாமே தொடங்குற அந்த கட்டத்தில் ஒரு பெண் ஆல்கஹால் உட்கொண்டால் அது அந்த குழந்தையுடைய உறுப்புகள் வளர்ச்சியை முழுமையாக தடை செஞ்சிடும் பெரிய பாதிப்புகளையும் ஏற்படுத்திடும் இப்படி ஆல்கஹால் மட்டும் இல்லை ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறப்போ ஸ்மோக் பண்ணாலும் அது அந்த குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா ஸ்மோக் பண்ணும்போது அதில் இருக்கிற டொபாக்கோ அண்ட் அதில் இருக்கிற அந்த நிக்கோட்டின்ற பொருள் ரத்தத்தின் மூலமாக குழந்தைக்கு போயிட்டு அந்த குழந்தையில் பிறக்கும் போதே பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதனால் குழந்தை பார்த்தோன்னா சீக்கிரமே பிறந்துரும் பொதுவாக ஒரு ஒன்பது பத்து மாதத்தில் பிறக்கணும்னா ஆறு ஏழு மாதத்துலேயே ரொம்ப லோ வெயிட்டோட பிறக்கும் இதனால் அதுக்கடுத்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த குழந்தைக்கு இருக்கும் சில குழந்தைகள் இறக்கவும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் நிலையா அதாவது ஃபஸ்ட்டு ப்ரைமாஸ்டர் தான் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் சொல்லுவாங்க இந்த த்ரீ மந்த்ஸ் அப்போது ஒரு பெண் வந்து அதிகமாக ஸ்மோக் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு மிஸ்கேரேஜ் அதாவது அபார்ஷன் ஏற்படுத்தக்கூடிய நிலைமையும் உண்டு ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்மோக்கிங்காக இருந்தாலும் சரி இல்லை ஆல்கஹால் ட்ரிங்கிங்காக இருந்தாலும் சரி ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது பண்ணால் அது அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுக்க பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திடும் இதில் சொல்லிட்டு கூற்றுப்படி குடிக்கும் கர்ப்பிணி பெண் தன் குழந்தை வளர்ச்சிக்கு துன்புறுத்துகின்றார் சரி அதற்கான காரணம் மதுபானம் ரத்தத்தின் மூலமாக குழந்தைக்கு செல்கின்றது இதுவும் சரி ஸோ அசர்ஷன் ரீசன் கூற்று காரணம் இது ரெண்டுமே சரி அதுபடி பார்த்தா ஆப்ஷன் ஏதா இங்கே ஆன்சர் நாளைக்கு டே டுவெல் பாலிட்டி அண்ட் ஜாகிரஃபி வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கு இருக்குது அங்கேயும் ஜாயின் பண்ணி கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டூ வேஸ்ட் அடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸோட உடனடி அப்டேட்ஸ்க்கு இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ